கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா சமாதி சாதிக்கிறதுக்கும் உடம்புல பச்சை குத்திக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிடிச்சவங்கள விட பேர் குத்திக்கிட்டாலேயோ இல்லை ஊர் குத்திக்கிட்டாலேயோ என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க எதிராக போயிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. பச்சை குத்துட்டு அழைச்சிட்டிங்கன்னா அது ஒரு அசிங்கமாக இருக்கும். ஆமாம், பச்சை குத்தும் போது அவங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் நெருக்கமே உங்களுக்கே எதிரியாக மாறிடும். பச்சை குத்துன மாதிரியே அதே வீரியத்தோடவே இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நாளடைவில் என்ன ஆகிடுவாங்க. அதனால் பச்சையை குத்துறத விட பச்சையாக வேறு எதனா குத்திங்க. பச்சை குத்திட்டு புரியலனா புட்டுருங்க, புரியலனா அது தப்பு கிடையாது. சும்மா பச்சை குத்திட்டு மேட்ரு கிடையாது. பச்சை பச்சையாக எதனா குத்திங்க, இல்லை பச்சை பச்சையாக பேசி குத்திங்க. சும்மா என்ன பண்ணாதீங்க, பேர் எழுதி வைக்கணும். பேரை மாற்றினா என்ன பண்ணுவீங்க, அவருக்கு நீங்கள் ஒரு பேர் வந்து ராபர்ட்னு ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பேர் எழுத்திங்க. இல்லை ரமேஷன் ஒத்துக்கிறாரு எழுத்திங்க, இல்லை ஏதோ ரவின்னு ஒத்துக்கிறாருன்னு எழுத்திங்க, இல்லை ரஹ்மான் ஒத்துக்கிறாரு பேர் எழுத்திங்கன்னு வச்சுங்களேன். அவர் மதம் பிடிக்கலான்னு டக்குன்னு மாற்றிட்டார்னா என்ன பண்ணுவீங்க. நான் சொல்லிட்டேன், இப்போ ரமேஷுங்கெல்லாம் திடீர்னு போயிட்டு ராபர்ட்டாக மாறிடுறாங்க. அப்படித்தானே, அவன்மா ரமேஷ் உங்கள் பேர் எங்கே, அவர் குத்தும் போது ரமேஷ், இப்போ ராபர்ட் ஆகிட்டாரு. அவன்மா ராபர்ட்டாக ரமேஷ் அவங்களுக்கு பிடிச்சிக்கிறே. ஆமாம், அவர் என்ன பண்ணிட்டாரு, உதாரணத்துக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க, சிவகுமார் என் பன்னாடி குத்தின்னு வச்சுக்கோ, இப்போ சிவயோகி ஆகிட்டேன், என்ன பண்ணுறது குமார. ஆமாம், அவன் கடவுள் இருக்கிறார் குமார்னு தனியாக போயிட்டேன். பச்சை குத்துட்டு பார்த்து குத்திங்க. என்ன சொல்கிறது, ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஒரு பேரை குத்திங்க, அது ஒரு பேருங்க, குத்திங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இருக்கிற பேரில் உலகத்து எவ்வளோ பேர் இருக்குது, பிடிச்ச பேர்லாம் குத்துனா உடம்பு பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு இல்லை, குச்சி பேர்லாம் குத்தணும்னு வச்சுக்க, சண்டைக்கு வந்துடுவாளுங்க. அவ என்ன என் பேர் குத்தலைன்னு, நல்லா இருக்கா, நல்லது இல்லை. அந்த பெண்மணி ரொம்ப நல்ல பெண்மணி பொழுது, ஒரே ஒரு ஆளை பச்சை குத்தின்னு தெரியலான்னு. நான் வந்து அவங்களுக்கு நல்லது நல்லது நடக்கட்டும், பேர் மாத்தாம அந்த மனுஷர் இருக்கட்டும், கடவுளை அவருக்கு தனியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். பட் பேரை குத்திக்கிறதுனால சமாதிக்கு சம்மந்தம் இல்லை. சமாதி என்பது மனம் அடையப்போது, உடல் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேயோ ஒரு ஆன்மீகம் போனீங்க, அவர் எல்லா மயிலையும் பிடிங்கணுன்னு வச்சுக்கோ, நீங்கள் பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டீங்க, வய வயனாக ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ அடுத்தது இங்கே வரீங்க, இங்கே வந்தவொடனே இப்போ நான் சமாதி சாதி முடியுமா, முடியெல்லாம் பிடிங்கிட்டேன்னா மயிரா போச்சுன்ருவேன். அது ஒரு மேட்ரு இல்லை, அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. அப்படி சமாதி சாதி உடம்புனா அன்னைக்கு ஒரு ஸ்டிக்கர் எதாவது போட்டு ஒட்டிங்களேன் மேலே, என்ன சொல்றது, பேர் மேலே என்ன பண்ணலாம், ஸ்கின் கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தீங்கன்னா தெரியாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பச்சை குத்துறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுட்டு குத்திங்க. ஏன்னா பேரு உள்ளவரே என்ன பேர் என்ன பண்ணிடலாம், மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்டைலு இப்போல்லாம் நாகரிகமாகிடுச்சு, இங்கே ஒரு சங்கு விட்றது, ஏதோ ஒன்று குழம்பு போடுறது, ஒருத்தர் சண்டை கட்டினா உள்ள அப்படியே அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாம் இருக்குது, மீன் விட்றது, அம்பு விட்றது. ஒருத்தன் குளிச்சுன்னு இருந்தான், நான் இதில் பேர் வந்து அவனுக்கு வேறு பேர், பேர் சொல்ல மாட்டேன் நான், வேறு பேர் கிறிஸ்துவ பேர் அவனுக்கு. ஆனால் சிவன் பொம்மையை குத்தியிருந்தான். நாளடியில் இப்போ இந்த சாமியாரை கூட போயிட்டான். எந்த சாமியாரெலாம் சொல்லாதீங்க, இந்த சாமியார்லாம் உங்களுக்கு புரியலாம் பாருங்கள், புரியலாம் விட்டுணும். அந்த சாமியார்கிட்ட தொண்டு செய்ய போய்க்கிறான். அவன் உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் பொம்மை, சிவனை வரைஞ்சி வச்சுருந்தான். சிவனை மார்லெல்லாம் ஃபுல்லாக அப்படியே சிவனாடா, அது மாதிரி சிவனை வரைஞ்சி வச்சுக்கிறேன், பேர் இந்த மாதிரின்னா உன்னை கத்தர் மன்னிப்பாருன்னா அதுன்னு அவர் மன்னிக்கிறியா, உடம்பு நான் அவனா குத்திக்கிறேன்னா. இப்போ வேறு இடத்துல இப்போ அந்த பொம்மையை போடாமல் இருந்தேன்னா வேறு யாரா பொம்மையை போட்டுருக்கலாம். அந்த சிவன் படம் அவசரமாக போட்டான். இப்போ அந்த ஸ்பிரிங் சாமியாரே தெய்வமாயிட்டாங்க. அதுமாதிரி வேறு யாரா படத்தை போட்டுடலாம், வேலோட அம்போட ஈட்டியோட போட்டிருக்கலாம். அது மாதிரி சந்தர்ப்பங்களை இழந்துருவீங்க. சமாதி சாதிகளாம் இல்லையான்னு எனக்கு தெரியாது. உடம்புல இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா வேற்று வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஒன்றா வச்சு ஒரு கையில் குத்தி வச்சுங்க டெம்பரவரியாக, சமயத்தில் யாரா பேர் இருக்கிற மாதிரி தான் இந்த பக்கம் குத்திப்பீங்க. ரெண்டு கையிலையும் குத்திட்டு கஷ்டப்படாதீங்க, அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். எனக்கு என்னுடைய ஐடியா ஐடியாலஜி எப்படி அப்படின்றதுக்காக, பச்சை குத்துறதுனால சமாதி சாதிக்கிறது உடம்பு இல்லை மனசு தான். அதனால் தெளிவாயிட்டீங்கன்னா அன்றைக்கி நான் முட்டாளாக இருந்துட்டேன் அப்படின்னு அதை விட்டுடலாம். இல்லை இனிமேற்பட்டு கூட இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இப்போ பச்சை குத்த போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நீங்கள் சமாதி சாதிக்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மேலே அவ்வளோ பற்றாயிட்டுக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் கடவுள்கிட்ட போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இழந்திருப்பீங்க. இப்போ குத்துறீங்கன்னா, இந்த என் பேச்செல்லாம் கேட்ட பிறகு நீங்கள் பச்சை குத்தி சமாதி சாதிக்கிறீங்கன்னா, அப்போது அந்த மனிதன் மீது உங்களுக்கு நிறைய பற்றாருது, இல்லை அந்த நபர் மீது, பெண் மீதோ அல்லது ஆண் மீதோ எனக்கு தெரியாது, மனிதன் அப்படின்னு பொதுவாக சொல்கிறேன், அது மேலே பற்றா இருக்கிறீங்க, நீங்கள் வாழ்ந்து முடிக்கலை. உண்மையிலேயே நேசிக்கிறது அந்த மனுஷனுக்கு கூட நீங்கள் உள்ளே தான்,
வெளியில் இதுக்காக இங்கே எழுதி வச்சிருந்தாலாம் நான் சிவயோகியின் சீடன் நெத்தியில் எழுதி வச்சுருந்தாலாம் கிடையாது. சேனல் ஆரம்பிச்சிட்டா கூட உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆல்மோ சிவயோகியின் துரோகியாக கூட மாற்றிருப்பான், பேர் என்னமோ சீடன் வச்சுருப்பான். ஆல்மோ நாலடியில் என்ன வாங்கலாம், யாரும் எப்பவும் சொல்ல முடியாது. துரோகின்னு ஒருத்தன் இருப்பான், அவன் பார்த்தா சீடன் ஆகிட்டு இருப்பான். பர்ணபாஸ் வந்துக்கிறாரு செல்வ திக்கின்னு. அது மாதிரி எப்போனா யார் வேணா எங்கே வேணா எப்படி என்ன மாறிகள் ஆபத்தான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். தெரியாதவங்க யாரும் நமக்கு என்னவாகலை, எதிரியாலாம் ஆகலை, தெரிஞ்சவங்க தான் நமக்கு என்னவாகிறாங்க, எதிரியாகிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, பச்சை குத்துப்படி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கு மேலே நீங்கள் பச்சை குத்திப்பீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், அது எனக்கு தெரியாது. உங்கள் இஷ்டம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.